நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இன்னைக்கு வியாழக்கிழமை உங்களுக்கு யாருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி என்ன வீடியோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இன்றைக்கி எப்போவுமே நம்ம வார வாரம் வியாழக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம நண்பர்கள் கேட்ட கமெண்ட்ஸில் கொஸ்டின் தான் கமெண்டாக கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த கொஸ்டினில் எல்லாருக்கும் பொதுவான சில கொஸ்டின்ஸை எடுத்து நான் அதுக்கு தெளிவான எக்ஸ்பிளைன் கொடுப்பேன். அதுதான் அந்த வீடியோஸ் தான் வாரம் வாரம் வியாழக்கிழமை நம்ம போட்டுகிட்டே இருப்போம். ஸோ வந்து அந்த வரிசையில் வந்து இந்த வாரம் எல்லாருக்கும் பொதுவான முக்கியமான சில கேள்விகளை வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ தான் நீங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். சிங்கப்பூர் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான சேனலாக இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நீங்களும் அப்படி நம்புனீங்க அப்படின்னா ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த மாதிரி சிங்கப்பூர் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் லைஃப்பில் முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வந்து நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம சேனலில் இருக்க தகவலை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னாவே வந்து நல்லபடியாக சிங்கப்பூர் வந்து அவங்க லைஃபே செட்டில் ஆயிரும். அதுக்கு வந்து நான் கேரண்டி தரேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து கமெண்ட் என்னன்னு பார்ப்போம். விஜய் ப்ரோ, எஸ்ஜி அரைவல் கார்டு கார்டுனா எது ப்ரோ பர்மிட்டா அப்படின்னு கேட்டிருக்காரு. பர்மிட் இல்லை ப்ரோ. எஸ்ஜி அரைவல் கார்டு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிங்கப்பூர் நம்ம வர்றதுக்கு 48 hours முன்னாடி பிசிஆர் டெஸ்ட் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து ஹெல்த் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி 48 hours முன்னாடி அந்த ஹெல்த் டிக்ளரேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு ஒரு மெயில் வரும். அதில் வந்து அந்த எஸ்ஜி அரைவல் கார்டு இருக்கும். அதோட பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் நான் வீட்டியில் வர்றீங்கன்னா ஸ்டே ஹோம் நோட்டிஃபிகேஷனும் அதிலே வந்துடும். ஸோ வந்து இதுதான் எஸ்சி அரைவல் கார்டு. ஓகேங்களா? வேறு எதுவும் கிடையாது. நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிங்கப்பூர் வர்றதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வீட்டியில் நான் வீட்டியில் ஒர்க் பர்மிட்டு எல்லாத்துக்குமே வந்து போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா பேரே புரியலை, வெங்கட்னு நினைக்கிறேன். எஸ்பாஸ் டிரைவர் ஜாப்புக்கு ஒரு ஐடியா கொடுங்க ப்ரோ. அன்குவாலிஃபைடு பர்சன் தட் மீன் நாட் டிகிரி ஹோல்டர். எஸ்பாஸ் டிரைவர் ஜாப்பை பற்றி கேட்குறாரு. எஸ்பாஸில் கேட்குறாரு. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிங்கப்பூரில் வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் சில பேர்லாம் வந்து கேட்குறாங்க, நான் வந்து துபாய் லைசன்ஸ் வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. அந்த எந்த லைசன்ஸை வச்சும் சிங்கப்பூரில் லைசன்ஸ் எடுக்க முடியாது. நான் ஆல்ரெடி லைசன்ஸுக்கு ரொம்ப தெளிவாக வீடியோ போட்டிருந்தேன். இருந்தாலும் இந்த இதிலேயே நான் சொல்லிடுறேன், நீங்கள் எஸ்பாஸில் டிரைவராக வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டிகிரியெல்லாம் வந்து தேவைப்படாது. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் அடித்தோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பர்மிட்லேயோ நீங்கள் சிங்கப்பூர் வந்துடுங்க. சிங்கப்பூர் வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு சிங்கப்பூரில் கொஞ்சம் நாள் ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணிக்கிட்டு டிரைவிங் லைசன்ஸ் சிங்கப்பூர் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்க அப்படின்னா நல்ல ஏஜென்ட் நம்பிக்கையான ஒரிஜினல் ஏஜெண்ட்டாக பார்த்து அவங்கள்ட்ட வந்து நீங்கள் அமௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க எஸ்பாஸில் சில சமயங்களில் வந்து எஸ்பாஸுக்கு வேகன்சி வரும். ஸோ எஸ்பாஸ்லேயே கூட சில கம்பெனி எடுப்பாங்க, டிரைவர் பர்மிட்டில் எஸ்பாஸில் எடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் வந்து நீங்கள் எஸ்பாஸில் டிரைவராக வர முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் சிங்கப்பூர் லைசன்ஸ் எடுக்கணும். எஸ்பாஸில் டிரைவராக வரணும் அப்படின்னா நீங்கள் சிங்கப்பூர் லைசன்ஸ் எடுக்கணும். ஸோ வந்து நீங்கள் லைசன்ஸ் எடுத்தால் தான் வர முடியும். நீங்கள் வந்து ஊரில் இருந்துக்கிட்டு மற்ற நாட்டு லைசன்ஸை வச்சு நம்ம சிங்கப்பூரில் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க முடியாது. வந்தோடனே டிரைவராகவும் வர முடியாது. ஸோ நீங்கள் ஒர்க்கராக வந்து அதுக்கப்புறம் நீங்கள் டிரைவராக மாறணும். எல்லோரும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சம்பத்குமார், டு வி நீட் டு யூஸ் நேம் ஃபார்மேட் அஸ் அ ஃபாதர் நேம் மை நேம் இன் பிசிஆர் டெஸ்ட் அண்ட் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட். இது வந்து நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இன்னமும் இந்த கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது. நான் அதுக்கும் ரொம்ப தெளிவாகவே வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நான் கிளியர் பண்ணுறேன். வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டில் வந்து சில பேர் எப்படி கேட்குறீங்க அப்படின்னா வந்து அப்பா நேம் இல்லை அதனால் ப்ராப்ளம் வருமானு கேட்குறீங்க. கண்டிப்பாக ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது. நான் திருப்பி திருப்பி சொல்கிறது என்ன அப்படின்னா சிங்கப்பூர் வர்ற இவ்வளோ கஷ்டப்பட்டு வர்றப்ப இவ்வளோ பணம் கட்டி வர்றப்ப சான்ஸ் எடுக்காதீங்க, டாக்குமெண்ட்ஸை கிளியராக வச்சுக்கோங்க அப்படின்னு தான் நான் ரெகுலராக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் எந்த பாஸில் வந்தாலும் ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ வந்து நீங்கள் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டில் எந்த தவறும் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? பாஸ்போர்ட்டில் இருக்கிற மாதிரி உங்கள் அப்பா நேம் ஃபஸ்ட்டு உங்கள் அப்பா நேம், அடுத்தது உங்கள் நேம் ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? பாஸ்போர்ட்டில் இருக்க மாதிரி தான் இருக்கணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவும் இருக்கக்கூடாது. அடுத்தது வந்து டேட் ஆஃப் பர்த், டேட்டு மந்த்து இயரு இல்லைனா இயரு மந்த்து டேட்டு இது மாதிரி வந்து இருக்கணும் டேட் ஆஃப் பர்த். ஓகேங்களா? வெறும் ஏஜ் மட்டும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் ரெண்டு டோஸு போட்டதுக்கு உண்டான டேட்டும் இருக்கணும். ஓகேங்களா? இது மாதிரி வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். பாஸ்போர்ட் நம்பரும் இருக்கணும். இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட் எப்படி எடுக்கலன்னு தெரியலை அப்படின்னா வந்து அதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதில் இருக்க கரெக்ஷன், இப்போ நான் வந்து இந்த மாதிரி இல்லை எனக்கு எப்படி கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கரெக்ஷன் எப்படி பண்ணணும்னு, அதை போய் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது சக்திகுமார்,
அட போங்க ப்ரோ, உங்கள் சிங்கப்பூரை நீங்களே வச்சுக்கோங்க, ரொம்ப ஓவர் ரிஸ்ட்ரிக்ஷனாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றத விட வந்து சேஃப்டின்னு சொல்லலாம், ரொம்ப சேஃப்டியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுக்கே மனந்தளர்ந்துட்டா எப்படி? சிங்கப்பூர் எப்போயுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான கண்ட்ரி தான், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சிகரெட் பிடிச்சிட்டு போட்டால் முன்னாடியெல்லாம் வந்து $50 சம்திங் ஃபைனாக இருந்தது, இப்போலாம் 200+ மேலே போயிட்டுருக்கு, $500 கிட்ட போயிடுச்சு. $500 ஊர் மதிப்புக்கு வந்து 25,000 30,000 வரைக்கும் வச்சு துப்புனாலே இவ்வளோ ஃபைன். அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டான கண்ட்ரி தான் சிங்கப்பூர், ஓகேங்களா? ஸோ வந்து இதுக்கே மனம் தளர்ந்துடாதீங்க. இன்னும் சொல்ல போனால் இப்போ வந்து நிறையா வந்து ரெஸ்ட்ராக்ஷனை கம்மி பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ வந்து அப்படிலாம் விட்டுறாதீங்க சிங்கப்பூரை. அதாவது நமக்கு எந்த பொருளுமே ஈஸியாக கிடச்சிருச்சு அப்படின்னா அதோடய வேல்யூ தெரியாதுல்ல. இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு சிங்கப்பூர் போராடி சிங்கப்பூர் வந்தீங்கன்னா தான் அதோடய வேல்யூ தெரியும். நீங்கள் கண்டினியூஸாக நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் லைஃப்பில் நல்லா முன்னுக்கு வருவீங்க. இந்த சிங்கப்பூர் வர்றதுன்றது முன்னாடி ரொம்ப எளிமையாக இருந்தது, இப்போ சிங்கப்பூர் வந்து வந்துட்டாலே போதுன்ற அளவுக்கு ஆகி போச்சு. நிறையா பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, இதை விட எத்தனையோ பேர் சிங்கப்பூர் ஏர்போர்ட் வரைக்கும்லாம் வந்து திரும்பி போயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, வாங்க கண்டிப்பாக வந்து வந்துட முடியும், முயற்சியை மட்டும் கைவிட்றாதீங்க. ப்ளஸ் நம்ம சேனலையும் பார்க்குறத கைவிட்றாதீங்க, கண்டிப்பாக உங்களை கொண்டாந்து சேர்த்துரும் நம்ம சேனல் சிங்கப்பூருக்கு. அடுத்தது வந்து லேபட்டார், நாய் பேர் வச்சுருக்காரு, நாய் ரா ஆர்ஓஜி ராக்காரா, ஒரு நாய் படம் தான் வச்சுருக்காரு அவர். அண்ணா டூரிஸ்ட் விசா எப்படி அப்ளை பண்ணுவது அண்ணா? நன்றி, நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு, டூரிஸ்ட் விசா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ண ரெண்டு வழி இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ட்ராவல்ஸ் மூலமாக போய் அப்ளை பண்ணுறது. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவல்ஸ் விசா மூலமாக ட்ராவல்ஸில் போய் அப்ளை பண்ணுறதுல மோஸ்ட்லி வந்து முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க. இன்னொரு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் சிட்டிசன் யாராவது உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஈஸியாக சிங்கப்பூர் வந்துட முடியும். இதுதான் ரொம்ப ஈஸியான வழியும் கூட. சிங்கப்பூர் சிட்டிசன் யாராவது ஸ்பான்சர் பண்ணால் வந்துடலாம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளையிங் ஃபீஸ் வந்து $30 $45 தான் சிங்கப்பூருக்கு டூரிஸ்ட் விசா எடுக்கிறதுக்கு, அவ்வளோதான் அமௌண்ட் ஆகும். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக ட்ராவல்ஸில் வந்து அதிகமாக கேட்பாங்க, 4,000-5,000 வரைக்கும் கேட்பாங்க, ஓகேங்களா? இந்த ரெண்டு வழியில் தான் வந்து நீங்கள் டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணி சிங்கப்பூருக்குள்ளே வர முடியும். அடுத்த கேள்வி முருகன், அண்ணா நான் இப்போ மஸ்கட்டில் பணிபுரிகிறேன், வயது 46, ஆனால் லைசன்ஸ் இல்லை, சிங்கப்பூர் வேலைக்கு வரலாமா? எக்ஸ்பீரியன்ஸ் 7 இயர், டொயோட்டா பார்ட்ஸ் சென்டர் ஒர்க். 46 வயசு, நிறையா பேர் வந்து இந்த வயசு அதிகமானவங்க நிறையா பேருக்கு கேள்வி கேட்குறீங்க. நான் கடைசி வீடியோ கமெண்ட் வீடியோலையும் சொல்லியிருந்தேன், இந்த வயசுன்றது வந்து கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் தான், ஓகேங்களா? ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து இதில் ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று வந்து கம்பெனி வந்து 46 வயசு அப்படின்றதுனால எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க, ஆனால் 55 வயசுக்கு மேலேயும் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் அவங்களாம் ஸ்டார்டிங்கிலேருந்தே அந்த கம்பெனியிலே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. புதுசாக வந்து 46 வயசில் வந்து ஒருத்தவங்களை எடுக்கிறதுக்கு கம்பெனி ரொம்ப யோசிப்பாங்க. அப்படியே எடுத்தாலும் நீங்கள் வர்றதுக்கு செலவு பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 2 வயசாயிரும், அதாவது 2 வருஷம் போயிடும். அப்படின்றப்ப 48-49 வயசு ஆகி போயிடும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பெருசாக எவ்வளோ நாள் சம்பாதிக்க முடியும், எவ்வளோ சம்பாதிக்க முடியும், இதெல்லாம் நல்லா யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து நீங்கள் சிங்கப்பூர் வரணுங்கிறத முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. வரலாம், வந்தீங்க அப்படின்னா வந்து 46 வயசுனால் நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கீங்க, இன்னும் ஒரு 5-6 வருஷமாவது சிங்கப்பூரில் ஒர்க் பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா நீங்கள் பணம் கட்டுங்க. ஏன்னா வர்றதுக்கு மினிமம் 3 லட்சத்துலேருந்து 4.5 லட்சம் 5 லட்சம் வரைக்கும் ஆகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஜென்ரல் ஒர்க்கராக தான் வருவீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் வயசுக்கு உங்களால் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்றத எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது ப்ரோ. ஸோ இது எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு வாங்க. மஸ்கட்டில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா இத்தனை வருஷம் எவ்வளோ நாள் தான் இன்னும் வெளிநாட்டிலே கிடப்பீங்க? 46 வயசாயிருச்சுங்கிறீங்க, சீக்கிரமே போய் இந்தியாவில் செட்டில் ஆகுங்க ப்ரோ. அதுக்கு தான் சொல்கிறது, சின்ன வயசுலேயே சிங்கப்பூர் வந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப வயசாகிற பட்சத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக ஊரில் போய் செட்டில் ஆகலாம். அதுக்கு வந்து ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் சரியான முறையில் இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லைனா என்ன மாதிரி தான் இந்த மாதிரி தான் இருக்கணும், இவரை மாதிரி தான் 46 வயசானாலும் இப்படி தான் இருக்கணும். சுபாஷினி, ஒர்க் பர்மிட் March 9 எக்ஸ்பைரி ஆகுது, என்ட்ரி அப்ரூவல் டேட் March 11-13, ரினீவல் பண்ண முடியுமா வித்தின் 3 டேஸ்? ஒர்க் பர்மிட் வந்து March 9 எக்ஸ்பைரி ஆகுது, அதாவது விசாவை தான் சொல்கிறார் அவர். என்ட்ரி அப்ரூவல் வந்து 11-13 கொடுத்துருக்காங்க, அதாவது மார்ச் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு விசா வந்து ரினீவல் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக ரினீவல் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக ரினீவல் பண்ணிடலாம். ஒர்க் பர்மிட்டாக இருந்தால் வெரி ஈஸி தான். அதாவது நீங்கள் அப்போ வர முடியாது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து விசாவோட வேலிடிட்டி 15 நாள் இருக்கணும் கண்டிப்பாக. நீங்கள் ஒர்க் பர்மிட்டாக இருந்தாலும் சரி, இல்லை எஸ்பாஸாக இருந்தாலும் சரி, உங்களோட ஐபி வேலிடிட்டி 15 நாள், முடியறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் சிங்கப்பூருக்குள்ளே என்ட்ரி ஆயிடணும். அப்படி என்ட்ரி ஆகலை அப்படின்னா வந்து உங்களால் வர முடியாது. ஆனால் நீங்கள் ரினீவல் பண்ணிக்கலாம்,
ரினியூவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த புது ஐபியை கையில் எடுத்துக்கிட்டு வாங்க. அந்த பழைய ஐபியையும் கையில் ஒரு வச்சுக்கோங்க, ஒரு காப்பி வச்சுக்கோங்க. ஆனால் புது ஐபி தான் நீங்கள் எல்லா இடத்துலையும் காமிக்கணும், ஓகேங்களா? ஸோ வந்து ரினியூவல் பண்ணிடலாம், 3 நாளில் ரினியூவல் பண்ணிட முடியும். பட் ஒர்க்கிங் டேஸான்னு பார்த்துக்கோங்க, சீக்கிரமாக அப்ளை பண்ணி முன்னாடியே கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணுறது கம்பெனியில் கேட்டிங்க அப்படின்னா கம்பெனி ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. கார்த்திக் பாலா அவரை எஸ்சி அரைவல் கார்டுனா என்னன்னு தான் கேட்டிருந்தாப்புல. அதான் எஸ்சி அரைவல் கார்டு அப்படின்னா வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நம்ம டிக்ளரேஷன் ஹெல்த் டிக்ளரேஷன் ஃபார்மை வந்து நம்ம சப்மிட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. சப்மிட் பண்ணிங்கன்னா ஒரு கார்டு வரும், அது இருந்தால் தான் சிங்கப்பூருக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க, இல்லைனா அலோவ் பண்ண மாட்டாங்க. அடுத்தது வந்து மை ஸ்டைல் மை குக்கிங். ப்ரோ சிங்கப்பூர் எஸ்பாஸுக்கு பயோமெட்ரிக் இந்தியாவில் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. எனக்கு ஒன்றுமே புரியலை, ஏன்னா இது வரைக்கும் நான் அந்த மாதிரிலாம் எதையுமே கேள்விப்பட்டதே கிடையாது. ஸோ வந்து நான் புரியலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கு அவர் சொன்னார், எஸ்பாஸுக்காக அப்ளை பண்ணேன் இந்தியாவில், ஆனால் வந்து பயோமெட்ரிக்னு கொடுக்கணும்னு சொல்லி அவங்க ஏஜென்சியிலேருந்து $105 வந்து சிங்கப்பூர் மணி பே பண்ண சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரீசெண்டாக நம்ம நண்பர் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஒரு 1 மந்த் இருக்கும், அந்த டெல்லியில் வந்து ஒரு ஏஜென்சியிலேருந்து வந்து டிசைன் டிசைனாக காசு கொடுங்க நானுங்க ஏமாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இங்கே வந்து தங்கிறதுக்கு வந்து ஏடிஎம் கார்டுக்குன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 3.5 லட்சம் வரைக்கும் கட்டியிருக்கார் அவர். ஆனால் வந்து அவங்க எந்த ஐபியே கொடுக்க கிடையாது. அதுக்கப்புறமேட்டு இவர் எனக்கு வேலையே வேணாம், காசை திருப்பி கொடுறான்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இது பாதியில் நிற்கிது, காசெல்லாம் திருப்பி தர முடியாது, பேலன்ஸ் வந்து பாண்டு பேப்பருக்குன்னு ஏதோ ஒரு அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு ப்ராடு சொல்லி, இந்த அமௌண்ட்டையும் கட்டினீங்கன்னா நான் ஃபர்தராக மூவ் பண்ணுவேன், இல்லைனா இதோட நிப்பாட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ப்ராடு விட்டு பணம் முடிங்கியிருக்காங்க. டெல்லியிலேருந்து அவர் நான் நேரம் எங்கள் தமிழ்நாட்டிலேருந்து டெல்லியில் பேப்பரில் விளம்பரம் பார்த்து பண்ணனே அப்படின்றாரு. ஸோ வந்து நீ தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு போய் அந்த காசை வாங்கி இவர் எப்படி வாங்கி என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. அதுக்கப்புறம் அவர் காண்டாக்ட்டும் இல்லை நம்மகிட்ட, என்னாச்சுன்னு தெரியலை. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஏஜென்சியில் வந்து ஏமாற்றுவாங்க. பயோமெட்ரிக்னு ஒன்று கிடையவே கிடையாது, இதெல்லாம் வந்து நானும் கேள்விப்பட்டதே கிடையாது, அப்படி இல்லவே இல்லை, 100% ஷியூராக சொல்கிறேன். நம்ம ஜஸ்ட்டு வந்து நம்ம சர்டிஃபிகேட்டு ரெசியூம் எல்லாத்தையும் கொடுத்தோம்னா உண்மையாக இருந்தது அப்படின்னா வந்து அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் நமக்கு விசா வந்துடும், விசா வந்ததுக்கப்புறம் வந்துக்கிட்டே இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ வந்து இப்படிலாம் எதுவும் கிடையாது, தயவுசெய்து இந்த மாதிரிலாம் பணம் கட்டிலாம் ஏமாந்துடாதீங்க, ஓகேங்களா? அடுத்தது விஜய் செல்வன், சிஎன்சி ஆப்ரேட்டர் வேகன்சி இருக்குமா? இரு ப்ரோ, வேகன்சி எப்போ வரும் கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நிறையா பேர் வந்து நான் எம்எஸ்சி முடிச்சிருக்கேன், எனக்கு வேலை இருந்தால் சொல்லுங்கள் இந்த மாதிரி கேட்குறீங்க, ஜாப் இருக்காங்கிற மாதிரி கேட்குறீங்க, நான் இது படிச்சிருக்கேன் அது படிச்சிருக்கேன் எனக்கு ஜாப் இருக்கான்ற மாதிரி இந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் வருது. அதாவது சிங்கப்பூரில் வந்து எல்லா படிப்புக்குமே வேலை இருக்குது, மோஸ்ட்லி வந்து எல்லா படிப்புக்கும் வேலை இருக்குது. ஆனால் நான் இதுக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிங்க அப்படின்னா வரலாம், தாராளமாக வரலாம், ஆனால் டைம் ஆகும். அது வரைக்கும் உங்களால் வெயிட் பண்ண முடியும்னா நீங்கள் வெயிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பட் வந்து வேலை இருக்குமான்னு கேட்டால் வேலை இருக்குது, ஆனால் எங்கே இருக்குதுன்னு தெரியாது, ஓகேங்களா? நீங்கள் ஏஜென்சி மூலமாக ட்ரை பண்ணலாம், இல்லை ஆன்லைனில் ட்ரை பண்ணலாம், அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஆனால் அட்வான்ஸ் கொடுக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அட்வான்ஸ் கேட்டாங்க அப்படின்னா என்னோட ஒரிஜினல் பாஸ்போர்ட்டை கூட தரேன், அட்வான்ஸ் தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி ஏஜென்ட்டை கன்வின்ஸ் பண்ண பாருங்கள், ஓகேங்களா? ஏஜென்ட் மூலமாக ட்ரை பண்ணுங்கள். என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் வேலை இருக்குது, ஆனால் எங்கே இருக்குதுன்னு தெரியாது, என்னால் ஃபைன் பண்ணவும் முடியாது, ஓகேங்களா? ஸோ வந்து என்னிட்ட கேட்டிங்கன்னா வேலை இருக்குன்னு தான் இப்போ இதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், வேலை இருக்குது ப்ரோ ட்ரை பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட்டு என்னால் வேலை தேடி தர முடியாது, தப்பாக எடுத்துக்காதீங்க யாரும், ஓகேங்களா? பட் வேலை இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கேளுங்க, நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் வந்து என்னால் வேலை தேடி தர முடியாது, அவ்வளோதான். நீங்களாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னோடய ஐடியா படி அந்த படித்த படிப்புக்கு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு உங்களுக்குன்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 6 மாதம் இல்லைனா 1 இயர் வந்து நம்ம வந்து நம்ம படித்த படிப்புக்கு வேலையை வந்து ஏஜென்சி இல்லை ஆன்லைனில் எல்லா முத்து மூலமாகவும் தேடுவோம். அப்படி 1 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கல அப்படின்னா உடனே நம்ம டெஸ்ட் அடித்து வந்துடுவோம். டெஸ்ட் அடித்து வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வேலை தேடிக்குவோம், அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு நம்ம வேலை மாறிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் ஒரு டார்கெட்டு ஃபிக்ஸ் பண்ணி தேடுனீங்க அப்படின்னா 1 இயருக்குள்ளே கிடச்சிச்சு அப்படின்னா வந்துடலாம். அப்படி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் அடித்து இந்த மாதிரி வேறு ஜாப் எந்த ஜாப் கிடைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி அதில் வந்துட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களோட ஏதாவது கோர்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் டேலண்ட்டை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேறு கம்பெனி மாறிக்கலாம், ஓகேங்களா? இதுதான் வந்து என்னோடய ஐடியா, ஓகே? இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கேளுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணிருங்க. ஷேர் பண்ணிருங்க. டாடா சொல்லிருங்க. டாடா.